புதுச்சேரி புதுநகரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வீடுகளின் கழிப்பறை வழியாக வெளியேறிய வாயு. பாட்டி மகள் உயிரிழந்த நிலையில் மேலும் 4 பேருக்கு உடல்நலக்குறைவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சி. அங்கீகாரம் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் எந்த சின்னத்தில் போட்டியிடலாம் என்று ஆலோசிப்பதாகவும் தகவல். விக்கிரவாண்டியில் போட்டியிட பாஜக விரும்புவதாக தகவல். கூட்டணியில் உள்ள பாமகவுடன் ஆலோசிக்க திட்டம். மீண்டும் மின் கட்டணம் உயர்வு என்று பரவும் தகவலில் உண்மையில்லை. தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கம். தருமபுரி மாதனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் முன்னாள் உதவியாளர் கைது. வாரணாசியில் பதுங்கியிருந்த செந்தில் பிடிபட்டார். தூத்துக்குடியில் இரும்பு கம்பியை வைத்து மிரட்டி மதுபாட்டிலை திருடிச் சென்ற ரவுடி. மத்திய அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு. பிரதமர் நரேந்திர மோடியிடம் பணியாளர் நலத்துறை, அணுசக்தி, விண்வெளி துறைகள். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையுடன் ரசாயன மற்றும் உரத்துறையும் ஒதுக்கீடு. வேளாண் துறை அமைச்சராக சிவராஜ் சிங் சௌஹான் நியமனம். இணையமைச்சர் எல். முருகனுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை ஒதுக்கீடு. கர்நாடகாவைச் சேர்ந்த இணையமைச்சர் சோமண்ணாவுக்கு ஜல்சக்தி துறை ஒதுக்கப்பட்டதால் சலசலப்பு. நாடாளுமன்ற திமுக குழு தலைவராக கனிமொழி நியமனம். மக்களவை குழு தலைவராக டி.ஆர். பாலு, மாநிலங்களவை குழு தலைவராக திருச்சி சிவா தேர்வு. தமிழ்நாட்டிற்கு 5,700 கோடியை வரி பகிர்வாக விடுவித்தது மத்திய அரசு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 25,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பக்ரீத்தை ஒட்டி களை கட்டிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மாட்டுச்சந்தை 1 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக வியாபாரிகள் தகவல். பயன்பாட்டுக்கு வந்தது திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம். முதல் விமானத்திற்கு வாட்டர் சல்யூட் அடித்து வரவேற்பு. பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவின் போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடமாடிய விலங்கு. சிறுத்தையா என்று பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில் பூனைதான் என்று விளக்கம் அளித்த காவல்துறை. தவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவசரகதியில் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 3வது நீதிபதி ஜெயச்சந்திரன் கருத்து. ஆந்திராவின் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. பிரதமர் மோடி மற்றும் 7 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில் விழா ஏற்பாடுகள் விறுவிறுப்பு. நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து சென்னையில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என்று அறிவிப்பு. வங்கதேசத்திற்கு எதிரான டி20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க 4 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. இக்கட்டான சூழ்நிலையில் 46 ரன்களை குவித்த தென்னாப்பிரிக்க வீரர் ஹெயின்ரிக் கிளாசன் ஆட்ட நாயகனாக தேர்வு. வழக்கமாக ஜூன் 12 மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு நீர் திறக்கப்படக்கூடிய நிலையில் போதிய நீர் இல்லாததால் நாளைய தினம் திறக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூருக்கு எப்போது நீர் வரும், இந்த ஆண்டு குறுவை சாகுபடி சாத்தியமாகுமா என்ற விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போதைய நீர் இறப்பு இனவாக இருக்கு, ஸோ இப்ப தண்ணீர் திறக்க முடியுமா? ஒருவேளை அதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் எத்தனை நாட்களுக்கு திறக்க முடியும்?
டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்கான முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடியதாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை விளங்கி வருகிறது. இந்த மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பதற்கு உரிய தேதி என நிர்ணயிக்கப்பட்ட தேதி June 12. ஆனால் நாளைய தினம் வந்து இந்த ஆண்டிற்கான டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாத நிலை இருக்கிறது. அணையினுடைய நீர்மட்டம் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து சரிந்து வருவதன் காரணமாக மேட்டூர் அணையில் வந்து நடப்பாண்டு உரிய தேதியில் வந்து தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக மேட்டூர் அணையை பொறுத்தவரை இதுவரை வந்து கட்டி முடிக்கப்பட்டதிலிருந்து 90 முறை வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. இது 91வது ஆண்டு. இந்த 90 முறை திறக்கப்பட்டதில் வந்து 19 முறை முன்கூட்டியவும் 11 முறை வந்து காலதாமதமாக 60 முறையும் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. 11 முறை வந்து முன்கூட்டியே திறக்கப்பட்டிருக்கிறது. உரிய தேதியில் வந்து இதுவரை 19 முறை தான் திறக்கப்பட்டிருக்கிறது. 61வது முறையாக இந்த ஆண்டும் வந்து காலதாமதமாக தான் திறக்கப்பட இருக்கிறது. நாளைய தேதியில் வந்து ஒரு திறக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக மேட்டூர் அணையினுடைய நீர் மட்டம் வந்து வெகுவாக சரிந்து வருகிறது. கடந்த ஆண்டு உரிய தேதியான June 12 வந்து மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு வந்து முழுமையாக அந்த அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் வந்து ஆண்டுதோறும் வந்து அதாவது அந்த June 12 திறக்கப்படும் தண்ணீரானது வந்து முன்கூட்டியே நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த மேட்டூரில் கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வரத்து குறைவாக இருந்த காரணத்தினாலும், அதேபோல் பருவமழை வந்து சரியாக பெய்யாத காரணத்தினாலும் வந்து தண்ணீர் வரத்தானது வந்து குறைந்து படிப்படியாக சரிந்து தற்பொழுது 43 அடியாக வந்து மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் சரிந்திருக்கிறது. எனவே 90 அடி இல்லாத காரணத்தினால் வந்து நாளை வந்து மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாது. கடந்த ஆண்டே வந்து January 28 நிறுத்துவதற்கு பதிலாக முன்கூட்டியே October 10 வந்து அணையில் தண்ணீர் வந்து நிறுத்தப்பட்டது. எனவே தற்பொழுது அதாவது முப்போகம் என்று சொல்லக்கூடிய குறுவை சம்பா தாளடி விவசாயத்திற்கு வந்து குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முடியாத சூழல் உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இதற்காக மாற்று விவசாயம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் வந்து செய்ய ஏற்கனவே அதிகாரிகள் வந்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் மேட்டூர் அணையில் வந்து மிகவும் தற்பொழுது தண்ணீர் சரிந்து ஒரு சிறிய குட்டை போல் காட்சியளிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. மேட்டூர் அணையை பொறுத்தவரை சில ஆண்டுகள் வந்து அணை முழுமையாக நிரம்பும் தருவாயில் இருக்கும்போது உபரி நீராக 16 கண் வழியாக திறக்கப்படுவது வழக்கம். இதுவரை வந்து அந்த 43 ஏற்கனவே வந்து அதாவது அணை நிரம்பும் தருவாயில் வந்து அதிக அளவில் ஒரு கடல் போல் காட்சியளிக்கக்கூடிய காட்சி இருக்கும். ஆனால் தற்பொழுது வந்து ஒரு குட்டை போல இருக்கக்கூடிய நிலையில் தான் மேட்டூர் அணை நீர் திறப்பதற்கு உகந்த சூழல் இல்லை என்று கள தகவல்.